இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு ஷோவை பொறுத்த வரைக்கும் ஷோட ஸ்டார்டிங்ல வீட்டுல இருக்க ஹவுஸ்மேட்ஸ கமல் ஹாசன் கன்ஃபெஷன் ரூம்குள்ள கூப்பிட்டு ஒவ்வொருத்தரை பத்தியும் அவங்களையே மக்கள் கிட்ட ஓட் கேட்டு பிரச்சாரம் செய்ய வச்சாரு. அந்த வகையில வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரா வந்து அவங்களுக்காகவே அவங்க மக்கள் கிட்ட பேசினாங்க. அதுல நம்ம பாலா, எனக்கு நான் டைட்டில் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் இல்ல, நான் தகுதியான ஆள் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் எனக்கு நீங்க கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்ப சொல்லிட்டு போனார். அதை தொடர்ந்து கமல்ஹாசன் சோம்சேகரை சேவ் பண்ணாரு. சோம்சேகர் சேவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரியோக்கும் கேப்ரலாக்கும் பயங்கர சந்தோஷமாச்சு. லவ் வீட்ல இருக்கிற அந்த மூணு பேர் மட்டும் இப்போ ஸ்ட்ராங்கான பிளேஸா இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அதை தொடர்ந்து தான் நம்ம சிவானிக்கும் ஆஜித் ரம்யாக்கும் தான் தான் வெளியே போறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நினைச்சுக்கிட்டாங்க. சிவானிய பொறுத்த வரைக்கும் நான் தான் வெளியே போறேன், நீங்க ரெண்டு பேரும் உள்ள இருப்பீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொன்னாங்க. உடனே ஆஜித், நான் இருக்கேன், நீ எதுக்கு தேவையில்லாம பேசுற, அந்த பக்கம் ஓரமா போய் ஏதாவது பேசு, நான் தான் வெளியே போவேன் அப்படின்னு அவரு சொன்னாரு. ரம்யா, என்னோட தம்பி வந்து நான் வெளியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான், நான் தான் போவேன்னு தோணுது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். ரம்யாவை பொறுத்த வரைக்கும் கடைசியா அவங்க சேவ் ஆனதுனால ரொம்பவே மாறிட்டாங்க, அவங்களோட முகமே மாறிடுச்சு. என்னடா இது, நம்ம லாஸ்டா சேவ் ஆகுறோம், டைட்டில் வின்னர்னு கடைசியில நம்மள இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு பயங்கரமா அப்செட் ஆன மாதிரி தெரிஞ்சது. அதே மாதிரி காலர் ஆஃப் த வீக்ல ரம்யாக்கு தான் கால் போச்சு. ரம்யா கிட்ட போன காலர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஏன் பின்னாடி பேசுறீங்க, ஆரியோட ஸ்டைல்ல டைரக்டா நெத்தி அடி கேள்விகளை கேட்டுக்கிட்டு போலாமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்கவும் தான் ரம்யாக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ரம்யா நினைச்சிட்டாங்க மத்தவங்களை பத்தி பின்னாடி பேசுறத பெருசா டெலகாஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனா அவங்க அதிகமாவே பாலா கிட்ட ஆரிய பத்தி புறம் தான் பேசியிருக்காங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல மோஸ்டா ரம்யா பாலா கிட்ட ஆரிய பத்தி பேசின விஷயங்களை தான் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனாலயே ரம்யாக்கு கொஞ்சம் கெட்ட பேரு கிடைச்சிட்டுதான் இருக்கு. அண்ட் லாஸ்டா கமல்ஹாசன் சிவானிய சேவ் பண்ணாரு. சிவானிய சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ரம்யா இன்னுமே டவுன் ஆனாங்க. ரம்யா ஆஜித் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியேறணும் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரோட பேர் எழுதி ஸ்டோர் ரூம்ல அவங்களோட சூட் கேஸ வச்சிருந்தாங்க. அந்த சூட் கேஸ பார்த்தப்பவே எல்லாரும் கேஸ் பண்ணிருப்பாங்க, ஏன்னா ரெட் கலர்ல ஆஜித்தோட பேரும் கிரீன் கலர்ல ரம்யாவோட பேரும் இருந்தது. அதுக்கேத்த மாதிரியே ஆஜித்த கமல்ஹாசன் வெளியேற்றினாரு. ஆஜித்தோட எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆஜித் சந்தோஷமா வெளியே போன மாதிரி தான் சொன்னாரு. அவருக்கு இவ்வளவு நாட்கள் இங்க இருந்ததே ரொம்ப சந்தோஷம். ஆனா கேப்ரலா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க ஆஜித்தோட எவிக்ஷன் காரணமா. ஏன்னா ஆஜித்க்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப அவசியம், அவன் வெளியே போறது உண்மையாவே கஷ்டமா இருக்குன்னு அவங்க ரொம்பவே அழுதாங்க. ஆஜித்க்கு கடைசி வரைக்கும் ரம்யாவோட ரியல் கேரக்டர் தெரியாமே இருந்தது. அவரு வீட்டுல இருந்து வெளியே போய் கமல்ஹாசனோட ஸ்டேஜ தொடறதுக்குள்ள ரம்யாவோட கேரக்டர் என்னன்னு அவருக்கு யாராவது சொல்லிருப்பாங்க போல. ஸ்டேஜுக்கு போன ஆஜித், நீங்க சாஃப்ட் கட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க, அதை இங்க நின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப தைரியமாவே இருக்கு அப்படின்னு அவரோட தரப்புல இருந்து சொன்னாரு. ஆனா உண்டியல இருந்து உடைச்ச காயின்ஸ்ல ரம்யாக்கு 10 காயின்ஸும் பாலாக்கு 11 காயின்ஸும் கேப்ரிலாக்கு 6 காயின்ஸும் கொடுத்தாரு. மத்தபடி வேற யாருக்குமே எந்த காயினுமே கொடுக்கல. அவருக்கு வீட்டுல இவங்க மூணு பேர் தான் பிடிச்சிருக்குது போல. ஆஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சின்ன பையனாதான் வீட்டுல இருந்து போற வரைக்குமே இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு கேம் புரியாமையே வெளியே போறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நிச்சயமா கமல்ஹாசன் சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில ஆஜித் அப்படிங்கிற ஒரு ஆள் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு இந்த ஸ்டேஜ் அவருக்கு உதவியா இருக்கும். அண்ட் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அனுப்பி வச்சதுக்கு அப்புறமாவே ஒரு 2 பிரேக் அளவுக்கு அவ்வளோ கண்டென்ட் போட்டாங்க. அதுல முக்கியமா நம்ம சிவானி பாலாவோட திரும்பவும் ரீயூனியன் ஆயாச்சு. பாலா கிட்ட சிவானி, ஆரியோட விஷயத்துல நீ யூஸ் பண்ண வார்த்தைகள் தான் தவறு, நான் அப்பவே அதை சொல்லணும்னு நினைச்சேன், அண்ட் அதை சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுத்த வேணாம்னு தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, நீ கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆயிருக்காது, நீ இது வரைக்கும் இவ்வளவு கத்தி நான் உன்னை பார்த்ததே இல்ல அப்படின்னு சிவானி ரொம்ப பொறுமையா பாலாக்கு அட்வைஸ் பண்ணாங்க. பாலாவும் அதை பொறுமையாவே கேட்டுக்கிட்டாரு. அதே மாதிரி ரியோவும் அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு போட்டோ கொடுத்து அவங்கவுங்களோட ஸ்ட்ராட்டஜி பத்தி கமல்ஹாசன் கிட்ட சொல்ல சொன்னாங்கல்ல, அதுல ரியோ பத்தி ரம்யா சொல்லும் போது மத்தவங்களோட மனசை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல ரியோ ரொம்ப தெளிவா இருக்காரு, அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தரை பத்தி நெகட்டிவா சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரம்யா தரப்புல சொன்னாங்கல்ல, அதுக்குதான் ரியோ ரொம்பவே ஃபீல் பண்ணாரு. நான் எவ்வளவு சண்டை போட்டிருக்கேன் வீட்டுல, அதை பத்தி எல்லாம் பேசாம கடந்த 3 வாரமா மட்டும் நான் பண்ண விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு நான் எல்லாரையும் ஹர்ட் பண்ணாம நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அவரு கேட்டாரு. அது என்னவோ சரியான விஷயம் தான். ஆனா ரியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆளு டல்லான மாதிரி தான் தெரியுது. ஆனா இப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் அவரால் அட்லீஸ்ட் டைட்டில் வரைக்குமாவது போக முடியும். சரி, நீங்க சொல்லுங்க அடுத்த வாரம் யாரு எவிக்ட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனது வரைக்கும் சினியுலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கோபடத்துல உளவுலையா உய்யாளா இந்த விஷயம் தான் எங்கயோ
எங்கேயோ ஒரு தவறு நடந்துச்சோன்னு தோணுது. நிறைய பேரு நான் இல்ல மணிஷா குரல் தான் நினைச்சிருக்கேன். சுஷாந்த் எனக்கு ரொம்ப க்ளோஸ். He also human being. We are not normal person. கண்டிப்பா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தனா யாருமே அவ டச் பண்ண மாட்டேன்.